எஸ்பி பாலசுப்ரமணியம் மறைவை முன்னிட்டு திருநெல்வேலியில் உள்ள தமிழ்நாடு மேடை மெல்லிசை கலைஞர்கள் சங்கம் மாநில துணைத் தலைவர் நெல்லை அபுபக்கர் அவர்கள் சார்பில் மெழுகுவர்த்தி ஏற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை பாடி அஞ்சலி செலுத்தினர். அதில் பாடகர் கிருஷ்ணன் என்ற கினா, பாடகர் தியாகராஜன், பாடகர் சடகோப நம்பி, குமரன், ஆறுமுகம், பாடகர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாடும் உள்ளம் துள்ளத் துள்ள பாடல் ஒன்று சொல்ல சொல்ல ஆயிரம் சந்தம் மாவில் சிந்து அம்பிகே சொந்தம் நித்தம் நித்தம் நீதான் பிரிந்தாலும் நினைவாரே பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு தமிழ்நாடு மேடை மெல்லிசை கலைஞர்கள் சங்கம் திருநெல்வேலி மாவட்ட கிளையின் சார்பாக எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்துகின்றோம், புகழ் அஞ்சலியை செலுத்துகின்றோம். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவன் எப்படி உழைக்க வேண்டும், அவன் எப்படி உயர உயர தன்னுடைய புகழ் உச்சிக்கு எப்படி செல்ல வேண்டும் என்பதற்கு இசைக்கலைஞர்களுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு. அவர்கள் இன்றைய தினம் மறைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் உலகமே இன்றைய தினம் அழுது கொண்டிருக்கிறது. ஏன், சென்னை இயற்கையே இன்றைய தினம் மழையை பொழிந்து அழுது கொண்டிருக்கிறது. காரணம், இயற்கை என்னும் இளைய கண்ணி என்று பாடியிருக்கிறார், ஆயிரம் நிலவே வா என்று பாடியிருக்கின்றார், நிலாவே வா என்று பாடியிருக்கிறார், சங்கீத மேகம் என்று பாடியிருக்கின்றார், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையிலே பாடியிருக்கின்றார்கள். ஆகவே அப்பேற்பட்ட எஸ்பி பாலசுப்ரமணியனுடைய மறைவு எங்களுடைய இதயத்தை தாக்கியிருக்கிறது. அவருடைய பாடல்களை பாடி வளர்கின்ற மேடை மெல்லிசை கலைஞர்கள் ஒவ்வொருவரும் இனிவரும் காலங்களிலே இந்த பாடல் மரியாதைக்குரிய எஸ்பி பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் பாடிய பாடல் அவருடைய புகழை உயர்த்துவோம் என்று சொல்லியே பாட வேண்டும். ஏற்கனவே அப்படி சொல்லித்தான் பாடிக்கொண்டிருக்கின்றோம் என்றாலும் இனிவரும் காலங்களிலே அவருடைய புகழ் அழியாத, புகழ் மறையாத அளவிற்கு மென்மேலும் நீங்கள் அவரை பற்றி சொல்லி, அவர் பாடிய பாடலை சுட்டி காட்டி, அவருடைய பெயரை சொல்லி மேடைகளிலே, அந்த பாடல் எத்தனாம் ஆண்டு பாடப்பட்டது, யார் எழுதினார் என்ற விவரங்களை எல்லாம் சொல்லி நாம் அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் உலகத்திலே வாழுகின்ற அனைத்து இசைக்கலைஞர்களையும் வேண்டிக் கொள்கின்றேன். இந்த நேரத்திலே தமிழ்நாடு மேடை மெல்லிசை கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக மாநில தலைவர் மரியாதைக்குரிய அங்கிங்கு செல்லமுத்தியா அவருடைய சார்பாகவும், எங்களுடைய தமிழ்நாடு மேடை மெல்லிசை கலைஞர்கள் சங்கம் நெல்லை மாவட்ட இசைக்கலைஞர்கள் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலியும் செலுத்திக் கொள்கின்றோம். அதே நேரத்திலே அவருடைய புகழ் மறையாது, மாறாது, அழியாது. இந்த உலகம் இருக்கின்ற வரையில், இந்த இயற்கை இருக்கின்ற வரையில், நிச்சயமாக மனித இனம் இருக்கின்ற வரையிலே அவருடைய பாடல்கள் ஒலித்து கொண்டே இருக்கும். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய உயிர்தான் மறைந்திருக்கின்றது, அவர் குரலுக்கு அழிவில்லை, அவருடைய குரலுக்கு நிச்சயமாக எதிர்காலம் கட்டுப்பட்டு இருக்கும், கடமைப்பட்டிருக்கும். அவருடைய பாடல்கள் எங்களுடைய இதயத்திலே நீங்காத வரலாறுகளாக விளங்கும் என்பதை இந்த நேரத்திலே அவருடைய புகழஞ்சலியை செலுத்துகின்ற நேரத்திலே, கண்ணீர் அஞ்சலியை செலுத்துகின்ற நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். சடகோபன் பேசுகிறேன். அதாவது மிக உயரிய ஒரு கலைஞர், கிட்டத்தட்ட 21 மொழியில் பாடியிருக்கிறாங்க. ஒவ்வொரு பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க. அது மாதிரி பல லட்சக்கணக்கான பேர் அவருடைய குரலில் பாடி புழைச்சிக்கிட்டு இருக்கோம் உலகம் முழுவதும். அத்தகைய ஒரு சிறந்த ஒரு மாமனிதர் 1946 பிறந்து 2020 இப்போ அவங்க வந்து காலமாயிருக்காங்க. அவருடைய இழப்பு ரொம்ப நீங்காத இழப்பு. அதில் வந்து அவர் பாடின பாட்டு வந்து போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுந்தர ராக நரீனி நீ நீந்தவா இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் கேளாய் பூ மனமே ஓ
சிந்தும் நேரம் ஆகாயம் புகழ் தோறும் காலம் நாளை என்கீதமே என்றும் உலாவுமே. பல ஆயிரக்கணக்கான பாடல் 40,000 பாடல் பாடியிருக்காங்க. அவங்க வந்து அன்னாருடைய 46,000 பாடல் பாடியிருக்காங்க. அன்னாரது ஆன்மா சாந்தியடைய அனைத்து இறைவன் சார்பாகவும் எல்லாம் வல்ல இறைவன் சார்பாகவும் வேண்டிக்கிறோம். அவருடைய ஆள் நாங்கள் பிழைச்சிட்ருக்கோம். அவங்களுடைய முழுமையான ஆசி எங்களுடைய அனைத்து கலைஞர்களுக்கும் என்றும் கிடைக்கும். நிறைய குடும்பங்களுக்கு ஒளி ஏற்றிருக்காங்க. கடந்த ஜூன் மாதம் கூட எங்களுடைய மாவட்ட தலைவர் அபுபக்கர் அவங்கள்ட்ட கொடுத்து ரூபாயை கொடுத்து ஆன்லைன் மூலமாக எல்லா பணத்தை தெரிவித்து ரொம்ப நிறைய பல லட்சக்கணக்கான கொரோனா காலத்தில் பல லட்சக்கணக்கான உதவி செஞ்சுருக்கிறாங்க. கொரோனா காலத்திலே மரியாதைக்குரிய மறைந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து மாவட்ட மேடை மெல்லிசை கலைஞர்கள் சங்கத்துடைய தலைவர்களோடு, அதாவது மாநில தலைவர்கள் திண்டுக்கல் செல்லமுத்தையா அவருடைய தொடர்பிலே இருக்கின்ற அனைத்து மாவட்ட மேடை மெல்லிசை கலைஞர் சங்கத்துடைய தலைவரை தொடர்பு கொண்டு அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற நலிந்த கலைஞர்கள், மிகவும் இன்றைய தினம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற கொரோனா காலத்திலே பாதிக்கப்பட்ட கலைஞர்களை 3 நபர்களை தேர்ந்தெடுத்து சுமார் 35 மாவட்டங்களிலே இருக்கின்ற இசைக்கலைஞர்களை, ஒரு மாவட்டத்திற்கு 3 நபர்களுக்கு, ஒரு நபருக்கு 4,000 ரூபாய் வீதமாக அனைத்து மாவட்டத்தில் உள்ள இசைக்கலைஞர்களுடைய அவங்களுடைய வங்கி கணக்கு நேரடியாக செலுத்தினார். எஸ்பி பாலசுப்ரமணியம் அறக்கட்டளை சார்பாக அந்த பணம் வந்து சேர்ந்தது. எங்கள் மாவட்டத்திலே 3 பேர்களுக்கு, ராதா ராம்கி அவர்கள், கிருஷ்ணன் அவர்கள், தளபதி அவர்கள் ஆகிய 3 நபர்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்திருக்கின்றோம். எனவே எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அவர்கள் மறைகின்ற நேரத்திலும் இயற்கை இருக்கின்ற நேரத்திலும் பிறருக்கு உதவி செய்து மறைந்திருக்கிறார். கொரோனா காலத்திலே அவர் செய்த உதவியை இந்த இசைக்கலைஞர்கள் யாரும் நிச்சயமாக மறக்க இயலாது, மறக்க முடியாது என்பதை நன்றியோடு அவருடைய குடும்பத்தாருக்கு இந்த அஞ்சலி செலுத்துகின்ற நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம்.